ஐஐடி உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவதற்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் முதன்மை தேர்வான ஜேஇஇ அட்வான்ஸ்ட் அடுத்த ஆண்டு June 4 நடைபெறும் என்று இந்த ஆண்டு தேர்வை நடத்தும் ஐஐடி குவஹாத்தி அறிவித்துள்ளது. இந்த தேர்வில் 2 தாள்கள் இடம்பெறும் என்றும் 2 தேர்வர்கள் பங்கேற்பது கட்டாயமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 தாள்களுக்கும் தலா 3 மணி நேரம் தேர்வு நடத்தப்படும் என்று ஐஐடி அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தேர்வில் தகுதி பெறுபவர்கள் மட்டுமே நாடு முழுவதும் உள்ள ஐஐடிகளில் சேர்க்கை பெற தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். கடமையை செய்ய தவறுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்புக்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளே பொறுப்பு என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருவாரூரைச் சேர்ந்த விஜயகுமாரி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின்னர் அவருக்கு பார்வை முற்றிலும் பறிபோனது. இதுகுறித்து வழக்கு தொடர்ந்த அவருக்கு இழப்பீடு வழங்க 2015 நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு வழங்காததால் மீண்டும் அவர் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி பணியில் கவனக்குறைவாகவும் கடமையை செய்ய தவறியதால் இதற்கு அரசு அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இழப்பீடு தொகையாக அவர்களிடமிருந்தே வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொருட்களின் தரநிலை மற்றும் தரச்சான்றுகளான BIS ISI ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் தரச்சான்றுகளை எளிதில் சரிபார்ப்பதற்கான BIS கேர் மொபைல் செயலி குறித்து விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அமிர்த ஜோதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 8 உயிரிழந்தனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சண்முக சுந்தரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் 10 கார் ஒன்றில் சபரிமலைக்கு சென்று தரிசனம் முடித்து நேற்று இரவு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். குமிழி மலைச்சாலையில் உள்ள இறைச்சல் பாலம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி சுமார் 50 பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 8 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சிலர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். பீகார் மாநிலம் மோட்டிஹாரியில் செங்கல் சூளையில் உள்ள சிம்னி வெடிப்பின் காரணமாக 7 உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை அதிகாரி ராக்சோல் வெடி விபத்து நிகழ்ந்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி வெள்ளிக்கிழமை மாலை முதல் சென்னையிலிருந்து பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு உள்ளிட்ட விடுமுறையை முன்னிட்டு கூடுதலாக பஸ்கள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருந்தது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறை என்பதால் கோயம்பேடு பஸ் நிலையம், சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்களிலும் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்காக இன்றும் கூடுதல் பஸ்கள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து கூடுதலாக 250 பஸ்கள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது.